வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் இப்போ வீட்டில் நம்ம செடி வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய செடிகளுக்கு இந்த இலை சுருட்டல் பிரச்சனை இருக்கும் அதிகமாக பச்சை மிளகாய் செடி இந்த இலை சுருட்டல் பிரச்சனையில் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கும் வந்தது அதை நான் எப்படி சரி பண்ணினேன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து சுருங்க ஆரம்பித்த உடனே அதிக வெயில் படுற இருந்து மாற்றி ஓரளவுக்கு வெயில் படுற இடத்துல நான் அதில் வந்து மாற்றி வச்சேன் என்னை சுற்றி பக்கத்தில் வந்து வெத்தலை கொடி இருந்தது அதோட நிழல் படுது அப்படிங்கிறதுனால அதை வச்சேன் அப்புறம் வந்து ரெண்டு வேளையும் தண்ணி ஊற்றினேன் இலைகளுக்கு மேலாக நல்லா தெளித்து வந்துவிட்டேன் எப்பொழுதும் மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டேன் இது வந்து முதல்ல செஞ்சதுக்கு பிறகு உங்கள் வீட்லேயும் கூட இந்த மாதிரி இருந்தோன்னா முதல்ல பண்ண வேண்டியது ஓரளவு வெயில் படுற இடத்துல கொண்டு வைங்க வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அது மாத்திரம் போதாது ஏன்னா உரம் குறைவாக இருக்கிறது கூட இந்த மாதிரி இலை சுருண்டு வர்றதுக்கான பிரச்சனை இருக்கும் அப்புறம் இந்த இளம் தளிர்களில் வந்து பூச்சி உட்காந்துருக்கும் அதுவும் கூட காரணம் ஆனால் நான் அதெல்லாம் கவனித்து பார்த்தேன் அந்த பூச்சியெல்லாம் இல்லை அப்படி பூச்சி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வேப்பான கரைசலும் கூட தெளிக்கணும் அதுக்கு பிறகு என்ன பண்ண அப்படின்னா மண்ணை கிளறி இயற்கை உரம் கொடுத்தேன் இப்போ வந்து காய்கறி கழிவு உரம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த செடியை சுற்றி ஒரு சின்ன பள்ளம் எடுத்து அதில் வந்து போட்டுவிட்டேன் பாருங்கள் ஓரளவுக்கு ரொம்ப அந்த வேரம் வந்து பக்கத்தில் வந்து தோண்டாமல் கொஞ்சம் தள்ளி நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதில் என்ன இயற்கை உரம் கிடைக்குதோ மண்புழு உரம் இருந்ததுன்னா நீங்கள் அது போடலாம் இது வந்து காய்கறி கழிவு உரம் இது இன்னும் கூட நல்லா பொடி பண்ணலாம் நான் வந்து அப்படியே போட்டுறேன் மக்கிறோன்னு சொல்லி அந்த பழம் எடுத்த இடத்துல வந்து போட்டு விட்டேன் சுற்றி வந்து நீங்கள் போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி போடணும் ரெகுலராக இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து மண்ணோடு வந்து மக்கும்போது நல்ல ஒரு வித்தியாசம் வந்து எனக்கு தெரிஞ்சுது மூடி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விடணும் இந்த மாதிரி உரம் வந்து குறைவாக இருந்தது அந்த மண்ணில் போதிய அளவுக்கு சத்து இல்லை அப்படிங்கிறதுனாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஏன்னா இலைகள் சரியாக வந்து விரிஞ்சு வராது அதனால் அந்த உரம் கூட குறைவாக இருந்தாலும் கூட கவனிக்கணும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சரியாகாது அப்படி கொஞ்ச நாளே செடி வந்து கருகி போயிடும் அப்படி மிளகா வளர்ந்தாலும் கூட குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக காய்க்காது அப்புறம் பூவும் கூட உதிர்ந்து போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுச்சேன் பாருங்க இது வந்து இது வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு நான் வந்து எடுத்தது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எல்லா தளருமே பாருங்கள் நல்லா அழகாக விரிஞ்சு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள இலையை பார்த்தாலே தெரியுது ரொம்ப குட்டியாக இருக்குது சுருண்டு சுருண்டு அப்புறம் வந்து வரக்கூடிய புது இலை எல்லாமே நல்லா பெரிய இலையாக வருது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் வீட்லேயும் கூட காய்கறி செடிகள் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது இந்த உரம் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு என்ன இயற்கை உரம் கிடைக்குதோ அதுவும் கூட நீங்கள் போடலாம் அதே போல் பூச்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேப்பண்ணை கரைசல் தெளிங்க வேப்பண்ணை கரைசல் உங்களுக்கு ரெடி பண்ண முடியலை அப்படின்னா வெறும் பச்சை மிளகாய் அதை கூட நீங்கள் தண்ணியில் கலந்து அதை நல்ல மிக்ஸில் அரைச்சி தண்ணியில் கலந்து கூட தெளிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காரத்தன்மைக்கு பூச்சிகள் வந்து கிட்ட வராது பொதுவாக என்ன பண்ணுன்னா இளம் தழு இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பூச்சிகள் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் கவனிக்கணும் அது இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வெயில் படாத இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து உரம் கொடுத்து கவனிச்சிட்டு வந்தீங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இலைகள் நல்லா வளர்ச்சி இடந்தால்தான் உங்களுக்கு நல்லா பூ வைக்கும் பூ வைக்கிறது நல்ல மிளகாவும் நல்லா பெருசாக வந்து வரும் இல்லைன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் உங்களுக்கு காய்க்கும் சத்து குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம் ஓகே தேங்க்யூ வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்